Hello students, welcome to our channel LB Lectures. இன்னைக்கு நாம பாத்தீங்கன்னா 10th class students க்கு first max class according to the new syllabus relations and functions பத்தி பார்க்க போறோம். 10th standard max ல பாத்தீங்கன்னா first chapter is relations and functions. அதுல first topic ordered pair. So இப்போ நம்ம ordered pairனா என்னன்னு பார்ப்போம். 1, 3, 2, 4, 4, 2. எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிளாஸ்ல அஞ்சு டெஸ்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு கிளாஸ்ல அஞ்சு டெஸ்க் இருக்குன்னு அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்க் தான் ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் டெஸ்க் செகண்ட் ரோ, தேர்ட் டெஸ்க் தேர்ட் ரோ, ஃபோர்த் டெஸ்க் ஃபோர்த் ரோ. ஒவ்வொரு டெஸ்க்லயும் அஞ்சு அஞ்சு பசங்க உட்காரலாம்னா இப்ப இந்த ஆர்டர் பேர் படி 1, 3னா ஃபர்ஸ்ட் டெஸ்க்ல மூணாவது பையன், 2, 1னா செகண்ட் டெஸ்க்ல ரெண்டாவது, 2, 1னா செகண்ட் டெஸ்க்ல ஃபர்ஸ்ட் பையன், 3, 4னா மூணாவது டெஸ்க்ல நாலாவது பையன், 4, 2னா நாலாவது டெஸ்க்ல ரெண்டாவது பையன். ஸோ இப்படி பாத்தீங்கன்னா 1, 2வும் 2, 1னும் ஈக்குவலா இருக்க முடியுமா? இருக்கவே இருக்க முடியாது. 1, 2னா ஃபர்ஸ்ட் ரோல ரெண்டாவது பையன், 2, 1னா செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் பையன், ரெண்டுமே ஈக்குவலா இருக்க முடியாது. அடுத்தது கார்டீசியன் ப்ராடக்ட்னா என்னன்னு பார்ப்போம். கார்டீசியன் ப்ராடக்ட்னா என்னன்னு பார்ப்போம். இஃப் ஏ அண்ட் பி ஆர் டூ நான் எம்டி செட்ஸ். ஸோ இஃப் ஏ அண்ட் பி ஆர் டூ நான் எம்டி செட்ஸ், உள்ளுக்குள்ள ஏதாவது இருக்குது. இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1, 2 அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு ஏ கமா பி. ஸோ இஃப் ஏ அண்ட் பி ஆர் டூ நான் எம்டி செட்ஸ் தென் தி செட் ஆஃப் ஆல் ஆர்டர்ட் பேர்ஸ் தென் தி செட் ஆஃப் ஆல் ஆர்டர்ட் பேர்ஸ் ஏ கமா பி தென் தி செட் ஆஃப் ஆல் ஆர்டர்ட் ஆல் ஆர்டர்ட் பேர்ஸ் ஏ கமா பி, தட் இஸ் இங்கே 1, A, 1, B, 2, A, 2, B, such that A belongs to set A and B belongs to set B. Then this A cross B is called Cartesian product. இந்த A cross B வந்து Cartesian product னு சொல்லலாம். இந்த Cartesian product இந்த எக்ஸாம்பிளோட பார்த்தீங்கன்னா என்ன ஏசி புரிஞ்சுக்கலாம். If A is equal to 1, 2 ஒரு நான் எம்டி செட், B is equal to A comma P இன்னொரு non-empty set, then set of all this ordered pair, now the set of all this ordered pair is called Cartesian product. இப்ப A cross B னா எப்படின்னா, A cross B is equal to 1, A ஒரு ordered pair, 1, B ஒரு ordered pair, 2, A ஒரு ordered pair, 2, B ஒரு ordered pair. So in the first கோஆர்டினேட்ல வர்றதுலாம் ஏல இருந்து இருக்கணும். இந்த ரெண்டாவது கோஆர்டினேட்ல வர்றதுலாம் பில இருக்கிற வேல்யூவா இருக்கணும். அதே மாதிரி பி கிராஸ் ஏ பார்த்தீங்கன்னா ஏ கமா 1, A, 2, பி கமா 1, B, 2. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் காலத்தில் வர்றதுலாம் ஏங்கிற எம்டி செட் எம் நான் எம்டி செட்ல இருந்து இருக்கணும். இந்த செகண்ட் காலத்தில் வர்றதுலாம் பிலுங்கிற நான் எம்டி செட்ல இருந்து வந்திருக்கணும் ஏ கிராஸ் பின்னா. அதுவே பி கிராஸ் ஏனா இந்த ஃபர்ஸ்ட் காலத்தில் வர்றதெல்லாம் பிங்கிற நான் எம்டி செட்லேருந்து எடுக்கணும், செகண்ட் காலத்தில் வர்றதெல்லாம் ஏங்கிற நான் எம்டி செட்லேருந்து எடுத்து எழுதுனீங்கன்னா தென் திஸ் ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ இஸ் கால்ட் அஸ் கார்டீசியன் ப்ராடக்ட். இந்த ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ இதை நம்ம கார்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்லலாம். இந்த கண்டிஷனை அது சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுலாம். ஃபர்ஸ்ட்ல வர காலம் ஃபர்ஸ்ட் நான் எம்டி செட்ல இருந்து இருக்கணும், செகண்ட்ல வர காலத்துல இருக்கிற வேல்யூ வந்து செகண்ட் நான் எம்டி செட்ல இருந்து வரும். அதே தான் பி கிராஸ் ஏனா ஃபர்ஸ்ட் காலத்துல வர வேல்யூ வந்து இந்த பிங்கிற நான் எம்டி செட்ல இருந்து எடுத்துருக்கணும், இந்த செகண்ட் காலத்துல வர நம்பர் வந்து இந்த ஏங்கிற நான் எம்டி செட்ல இருந்து எடுத்து எழுதிருந்தீங்கன்னா தென் உள்ள இருக்கிறதுக்கு பேர் வந்து ஆர்டர்ட் பேர். ஆல் டுகெதர் வி கால் இட் அஸ் கார்டீசியன் ப்ராடக்ட் ஏ கிராஸ் பி ஆர் பி கிராஸ் ஏ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போதான் நம்ம பார்த்தோம் 1, 2, 2, 1 ஈக்குவல் கிடையாது. ஏன்னா 1, 2னா ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் பையன்,
2,1னா செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த மாதிரி கண்டிஷன்ல இது ஈக்குவலா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால இந்த 1,a-உம் இந்த a,1னும் ஈக்குவல் கிடையாது. இந்த 1,a அண்ட் திஸ் a,1 இது ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. இது ரெண்டும் ஈக்குவல் இல்லைனா அந்த மாதிரி வர எந்த ஆடட் பேரும் ஈக்குவல் கிடையாது. 1,b-உம் b,1னும் ஈக்குவல் கிடையாது. 2,a-உம் a,2-உம் ஈக்குவல் கிடையாது. 2,b-உம் b,2-உம் ஈக்குவல் கிடையாது. ஸோ இந்த மாதிரி எதுவுமே ஈக்குவல் இல்லைனா இந்த கிராஸ் ப்ராடக்ட் கார்டீசியன் ப்ராடக்ட் ஏ கிராஸ் பி இஸ் நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் சி. நெக்ஸ்ட் நாம் இங்க பார்த்த தியரி போர்ஷன்ஸ் ஆர்டர்ட் பேட் அண்ட் கார்டீசியன் ப்ராடக்ட் தியரியை வச்சு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் இன் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1,3,5 ஒரு நான் எம்டி செட்ஸ். இப்போ ஏங்கிறது ஒரு நான் எம்டி செட் விச் இஸ் ஈக்குவல் டு 1,3,5 அண்ட் பிங்கிறது ஒரு நான் எம்டி செட் விச் இஸ் ஈக்குவல் டு 2,3. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நான் எம்டி செட்ஸோட ஏ கிராஸ் பி கேட்டிருக்காங்க, அப்புறம் பி கிராஸ் ஏ கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம எப்படி எழுதுறது? இப்போ ஏங்கிறது ஒரு நான் எம்டி செட் 1,3,5, பிங்கிறது இன்னொரு நான் எம்டி செட் 2,3. ஸோ இப்போ நமக்கு ஏ கிராஸ் பி வேணும்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எப்படி எழுதுறது, 1,2 ஒரு ஆர்டர்ட் பேர், 1,3 ஒரு ஆர்டர்ட் பேர், 3,2 ஒரு ஆர்டர்ட் பேர், 3,3 ஒரு ஆர்டர்ட் பேர், 5,2 ஒரு ஆர்டர்ட் பேர், 5,3 ஒரு ஆர்டர்ட் பேர். ஸோ இந்த ஆர்டர்ட் பேர்ல வர ஃபர்ஸ்ட் காலம் ஃபுல்லாக ஏங்கிற நான் எம்டி செட்ஸ்லேருந்து எடுத்துருக்கணும். இந்த ஆர்டர்ட் பேர்ல வர செகண்ட் காலத்தில் வர எல்லா நம்பரும் பிங்கிற நான் எம்டி செட்லேருந்து எடுத்துருந்தீங்கன்னா அதுதான் ஏ கிராஸ் பி. அதுவே பி கிராஸ் எப்படி, பி கிராஸ் ஏ எப்படி எழுதுறது? இப்போ இந்த ஆர்டர்ட் பேர்ல வர ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து பிங்கிற நான் எம்டி செட்ல இருக்கும், செகண்ட் நம்பர் வந்து ஏங்கிற நான் எம்டி செட்ல இருந்து எடுத்தீங்கன்னா அதுதான் பி கிராஸ் ஏ. தட் இஸ் 2,1, 2,3, 2,5, 3,1, 3,3. ஸோ இந்த மாதிரி ஆர்டர் பேர் எழுதிங்கன்னா தட் இஸ் பி கிராஸ் ஏ. ஸோ இங்கே பி கிராஸ் ஏனா இந்த பிங்கிற நான் எம்டி செட்ல இருந்து தான் ஃபஸ்ட்டு காலத்தில் வர எல்லா நம்பரும் வரும். இந்த ஏங்கிற நான் எம்டி செட்லேருந்து செகண்ட் காலத்தில் வர நம்பர்ஸ் எல்லாம் வரும், அதுதான் பி கிராஸ் ஏ. அதே மாதிரி இந்த ஏ கிராஸ் பி. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் குவஸ்டின்கான ஆன்சர், ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ. இப்போ ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா இஸ் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஏ கிராஸ் பி வந்து இந்த பி கிராஸ் ஏக்கு ஈக்குவலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஈக்குவலா இருந்ததுன்னா ஏன் அது ஈக்குவலா இருக்கு, ஈக்குவலா இல்லைன்னா அது ஏன் ஈக்குவலா இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய கார்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி, இது கார்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் பி அண்ட் ஏ. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ரெண்டு ஃபர்ஸ்ட் ஆர்டர்ட் பேரையும் எடுத்துப்போம், 1,2 and 2,1. இந்த 1,2 அண்ட் திஸ் 2,1 ஈக்குவலா, ஈக்குவல் கிடையாது. ஏன் ஈக்குவல் கிடையாது? இந்த 1,2 பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோலை வர ரெண்டாவது பையன், இதுவே 2,1னா செகண்ட் ரோலை வர ஃபர்ஸ்ட் பையன். ஸோ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ திஸ் 1,2 ஆர்டர்ட் பேர் 1,2 இஸ் நாட் ஈக்குவல் டு ஆர்டர்ட் பேர் 2,1. ஸோ இப்போ இது ரெண்டுமே ஈக்குவல் இல்லைன்னா கண்டிப்பா இந்த ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவுமே ஈக்குவலா இருக்காது. ஸோ இதுதான் நம்ம ரெண்டாவது குவஸ்டின்கான ஆன்சர், இந்த ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் ஈக்குவல் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா திஸ் 1,2 பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோல வர ரெண்டாவது பையன், இந்த 2,1னா செகண்ட் ரோல வர ஃபர்ஸ்ட் பையன். இப்போ அதே மாதிரி தான் எல்லாமே. ஸோ இப்போ ஒன்று ஈக்குவலா இல்லைனாவே எதுவுமே ஈக்குவலா இருக்காது. அதனால ஏ கிராஸ் பி இஸ் நாட் ஈக்குவல் பி கிராஸ் ஏ. இப்போ நம்ம மூணாவது கேள்விக்கான ஆன்சரை பார்ப்போம். ஸோ மூணாவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸோ தட் என் ஆஃப் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ அண்ட் இட் இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ கிராஸ் என் ஆஃப் பி. ஸோ இப்போ என் ஆஃப் ஏ கிராஸ் பி என்னன்னா இந்த ஏ கிராஸ் பி பிங்கிற கிராஸ் ப்ராடக்டில் எத்தனை ஆர்டர்ட் பேர் இருக்கு, 1, 2, 3, 4, 5, 6 ஆறு ஆர்டர்ட் பேர் இருக்கு. அதே மாதிரி இந்த பி கிராஸ் ஏங்கிற கார்டீசியன் ப்ராடக்ட்ல எத்தனை ஆர்டர்ட் பேர் இருக்கு, 1, 2, 3, 4, 5, 6 ஸோ ஆறு.
So n of a cross b is equal to n of b cross a. So first n of a cross b is equal to n of b cross a. அதுக்கப்புறம் இந்த n of a னா இந்த ஏங்கிற நான் எம்டி செட்ல எத்தனை நம்பர் இருக்கு? மூணு. ஒன் டூ த்ரீ. அதே மாதிரி n of b னா இந்த bங்கிற நான் எம்டி செட்ல எத்தனை நம்பர் இருக்கு? ரெண்டு. ஸோ ஒன்று ரெண்டு, ஸோ ரெண்டு. ஸோ n of a cross n of b னா த்ரீ இன்டூ டூ. ஸோ த்ரீ இன்டூ டூ இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மூணு வேல்யூமே சிக்ஸுங்கிறதுனால தென் வி கேன் ரைட் n of a cross b சிக்ஸ் ஈக்குவல் டு n of b cross a சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு n of a cross n of b விச் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு சிக்ஸ். அப்போ த தேர்ட் கண்டிஷனை தேர்ட் ஈக்குவேஷனை நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம் எல்லாமே இட் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்.